ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചിയിൽ പയനിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 20/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. 8:01 பின்பு தசமி. நட்சத்திரம் ஹஸ்தம். 10:10 பின்பு சித்திரை. நல்ல நேரம் 9:15 10:15 வரை, 4:45 5:45 வரை. ராகு காலம் 10:30 12 வரை. யமகண்டம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 7ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் HM. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரமில்லாத சிறப்புக்கள் ஆதாரத்தோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் படிப்பில் ஆர்வமும் அதிகரிக்கும். பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாரியம்மன் கோவிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FU. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சமுதாய வகையில், உத்தியோக வகையில், உறவுகள் வகையில், குடும்ப வகையில், நட்பு வகையில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால திருவாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் ND. மண்ணையும் பொன்னையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் QN. கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் வாழத் தெரிந்த
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு பல வகைகள் பிரசாதமாக தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் யு ஓ. அழகான தோற்றத்தையும் ஆடம்பரமான வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய பலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்க துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகலந்த பெருமாள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. முன்கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களும் போட்டி பொறாமைகளும் ஓரளவு குறையும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ சி. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் அதாவது அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் வரவுகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தொந்தி கணபதி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜே. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில் அதாவது உணவு விடுதி உணவு சம்பந்தப்பட்ட தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கு கணிசமான லாபங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌபாக்கிய லட்சுமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ.
வலிமையான செயல்களை கூட எளிமையாக செய்து காட்டும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவர்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தொழு நோயாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IP. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் விருஷபத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜ விநாயகர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. ஆன்மீக தகவல். இந்த பகுதி வந்து நிறைய நேயர்கள், வெளிநாட்டில் உள்ள நேயர்கள் வந்து நம்ம ராஜயோக நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பற்றி சொல்லுங்கள், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி இந்தியாவில் வந்து குலதெய்வத்தையோ அல்லது மற்ற தெய்வங்களையோ வழிபட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் சொன்னீங்க அப்படின்னா அதை நாங்கள் வந்து ஓரளவு அதை வந்து சரியான வகையில் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளி வீசும் வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய பல நாள் கோரிக்கைகளை பணிவோடு நிறைவேற்றுவதன் காரணமாக இந்த ஆன்மீக தகவல் வந்து இந்த பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்றைய ஆன்மீக தகவலில் முதல் முதலாக நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு எதனால் பார்க்குறோம் அப்படின்னா, மற்ற தெய்வங்களை விட ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வந்து ஒரே மாதிரியான வழிபாடுகள் இருந்தால் கூட பிள்ளையாருடைய வழிபாடு மட்டும் வெவ்வேறு வகையான வித்தியாசமான வகையில், அதாவது 3 தோப்பு கர்ணம் போட்டு, உக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, 3 தோப்பு கர்ணம் போட்டு 3 முறை, அதாவது அந்த வலது கையால் இடது காதையும் இடது கையால் வலது காலையும் பிடித்து வலது காதையும் பிடித்து 3 முறை உக்கி போட்டு ஏன் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அப்படின்னா, பிள்ளையாரை பொறுத்தளவுக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது பரமசிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் பொழுது பிள்ளையார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு செல்ல கோபம் கோபிச்சுக்கிறார். அப்படி கோபிக்கும் பொழுது அந்த பிள்ளையாரை சிரிக்க வைக்கிறதுக்காக பரமசிவனும் பார்வதியும் மற்ற தெய்வம் சம்பந்தப்பட்ட அந்த மகான்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவரை சிரிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகள் எதுவுமே பலிதம் இல்லாமல் போயிடுது. எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு செய்கை காமிச்சாலும், இப்போ உதாரணமாக நம்ம கூட வந்து நம்மளுடைய பேர குழந்தைகள் இருந்துனுவீங்களே, அல்லது சின்ன குழந்தை இருந்தது அப்படின்னா அது செல்லமாக கோபிச்சது அப்படின்னா நம்ம வந்து முட்டி போட்டு யானை மாதிரியே நடந்து நம்ம முதுகில் வந்து அந்த சின்ன குழந்தையை உட்கார வச்சு சிரிப்பு காட்டுவோம் இல்லையா. இந்த மாதிரியான பல்வேறு யுக்திகளை கையாளுகிறாங்க. ஆனால் எந்த யுக்திக்கும் இந்த பிள்ளையார் வந்து சிரிப்பை காட்டலை, கோபத்தை மறைக்கலை. அப்படி இருக்கும் பொழுது நாரதர் வந்து இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி பல்வேறு விதமான உடல் அசைவுகளை வந்து செஞ்சு காமிச்சு கடைசியில் வந்து இந்த இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்து 3 முறை உக்கி என்று சொல்லக்கூடிய தோப்புக்கர்ணம் போடும் பொழுது பிள்ளையார் செச்சிடுறார். அதனால் சிரித்த முகத்தோடு கனத்த பலன் வழங்கக்கூடிய, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகக்கூடிய இந்த பிள்ளையாரை வந்து தோப்புக்கர்ணம் போட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பான விஷயமாக ஆன்மீக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட விஞ்ஞான ரீதியான விஷயங்களையும் அடுத்த ஆன்மீக தகவலில் சிறப்பாக பார்க்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.